ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது 2.5 சென்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK வீடுங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நீட்டான டிசைனாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டெக்ஸ்சர் பெயிண்டிங், அது போக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் டிசைன், ஜாமெட்ரிக் பேட்டர்ன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முன்னாடியே கார்டனிங் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க எலிவேஷனுக்கு கீழேயே. சேஃப்டிக்காக மெட்டல் டோர் போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காகவே இருக்குது. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுமே கார் பார்க்கிங். ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வாலுக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டான டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட அளவு 13x14 அளவில் வருது. வீட்டுக்கு இந்த பக்கம் செட் பேக் கொடுத்து இண்டிவிஜுவல் போர் வாட்டர் சம்பு அமைச்சிருக்காங்க. பார்த்தலாம் அதையுமே. இதுதாங்க சம்பவம், அந்த இண்டிவிஜுவல் போருமே வந்துடுதுங்க. பின்னாடியுமே ஒரு 1.5 செட் பேக் அமைச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு வீட்டை சுற்றி வரலாம். அப்படியே வந்தோம்னா இது கிழக்கு பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸ். மெயின் டோர் பாருங்கள், அழகான டீ கோட்டில் பண்ணியிருக்காங்க. டிசைன்மே நீட்டாக இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 2 படி ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. உள்ளே போய் பார்த்துடலாம். டோர் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே பெரிய ஹாலுங்க. பெரிய ஹால் இல்லை, காம்பாக்டான ஹால். அளவு 10x16 அளவில் வருதுங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வால் ஷெல்ஃப் கொடுத்து கிளாஸ் டோர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வுட்டன் ஃப்ரேமோட. அப்படியே ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி நிட்டு இதுவுமே உட்டனில் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லாக. இதில் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது பேஸ் கேபினட் செட் ஆஃப் பாக்ஸில் வைக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன். ஆளோட வெளிச்சத்துக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, சாண்டல் கலர் மாதிரி இருக்கிறது. இது கிச்சன் ஸ்பேஸுங்க. டேபிள் டாப்லாம் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் அமைச்சு கிரைனைட்டில் பண்ணியிருக்காங்க. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்லேயுமே லாஃப்ட் கொடுத்து வுட்டன் டோர்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஓவர் ஹெட் கேபினட் கொடுத்துருக்காங்க, கை கட்டுற மாதிரியான பொருட்கள் எடுக்கிற மாதிரி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வால் டைல் ஃபுல்லுமே ஒட்டியிருக்காங்க. கரப்பட்ட ஏதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தொடச்சிக்கிற மாதிரி. ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள 2 லேயரில் கொடுத்துருக்காங்க கடப்பக்கம் வச்சு. அதனால் இது தண்ணி பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. பெரிய அளவில் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்காக பைப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், ஆரோ வாட்டருக்கு கார்னர்லேயே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முப்பரிமாண வடிவில் 3 டோர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பக்கம் பூஜா ரூம், 2 பக்கம் பெட்ரூம்ஸோட டோருங்க. ஃபஸ்ட்டு பூஜா ரூம் பார்த்தலாம். இது 4x6 அடியில் இருக்குதுங்க. 4x6 அடியில் இருக்குது. சாமி படம்லாம் வச்சுருக்காங்க, கடப்பாக்கம் வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து கீழே ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. வெளிச்சமாக இருக்கிறதுக்கு லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது சின்ன பெட்ரூம்ங்க. அளவு 10x10. ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் ஃபுல்லுமே வுட்டன் டோர்ஸில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பிவிசி கிடையாதுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கபோர்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே மட்டும் கடப்பாக்கலுங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டிட்டாங்க.
பாருங்க, கல் ஃபுல்லுமே ஒட்டியிருக்காங்க, எல்லாமே லைட் கிரே கலரில் அடித்த மாதிரி இருக்கு. டைல்ஸ் எல்லாமே ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. இதோட அளவு 5x6 அடிங்க, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, பரவாயில்ல. இது இந்த வீட்டோட பெரிய பெட்ரூம், ரெண்டாவது பெட்ரூம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 10x16 அடி. இந்த ரூமும் கபோர்டு எதுவும் பண்ணல, ஒரு சைடு வாரில் மட்டும் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே லாஃப்ட்டும் சின்னதாக ஒரு செல்ஃபை கொடுத்து, செல்ஃபை கிளாஸ் டோர்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் அவுட்டர் டோர்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சதுக்கு ஒரு பெரிய விண்டோ. இது இந்த ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம். இதோட அளவுமே 5x6, பரவாயில்லைங்க, நல்லா எதுவும் ஸ்பேசியஸாக தான் இருக்குது. பாத்ரூம் மீட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே வெளியே போய் பார்த்துலாம் அவுட்ரு பாத்ரூம் என்ன இருக்குங்கிறது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக துறையலூர்லேருந்து மணிகாரம்பாளையத்து வரவழியில் இருக்குங்க, இடிகரை வரவழியில் மணிகாரம்பாளையத்தோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இது அவுட்ரு பாத்ரூமுங்க, அதாவது குளியல் அறைக்க குளிக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வீடு இடத்தோடு சேர்த்து மொத்தம் 50 லட்சம் ரூபா வருதுங்க. 2.5 செண்ட் இடம், வீடுகள்லாம் நிறைய சுற்றி ஆகிட்டுருக்கு. நல்லா டிடிசிபிஐ செய்திருக்காங்க, தண்ணி வசதி எல்லாமே இருக்குது, இண்டிவிஜுவல் போரும் இருக்குது. பாருங்கள் வீடுகளை சுற்றி நிறையா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். துணி துவைக்கிற கல் மேடை கொடுத்துருக்காங்க. மேலே ஃப்யூச்சரில் வேணால் பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பில்லர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்காக ஸ்டோரேஜுக்காக மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இந்த வீடு பிடிச்சிருந்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி.